Hello, welcome. And this welcome is from Salem Sundar. It is so privileged to be in front of you. I'm Sundar Raj. அட இங்கிலீஷ் இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அண்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் ஒன்லி ஃபார் யூ. யூடியூப் வில் இன்டிமேட் யூ ஆல் த வீடியோஸ் அப்லோடட் பை திஸ் ஆத்தர் ஒன்லி த்ரூ யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ, ஸோ சப்ஸ்கிரைப் இமீடியட்லி. தேங்க்யூ. வழக்கமான எப்பயும் ஒரு குரலோட ஆரம்பிக்கிறது தான் என்னோட பழக்கம். ஆரம்பிச்சிருவோமே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பை இடும்பைன்னு சொல்லி ரைமிங்காக ஒரு வேர்டு கொடுக்கும்போது வள்ளுவர், நாமளும் கொஞ்சம் இங்கிலீஷில் கொடுக்கலாமே. ட்ரபுள் த ட்ரபுள் ட்ரபுள் டில் ட்ரபுள் த ட்ரபுள் டில் த ட்ரபுள் ட்ரபுள்ஸ். கஷ்டம்னு தான் வந்துச்சுன்னா கூட உட்காந்து கும்மி அடிக்க வேண்டாம், அதுக்கே கஷ்டம் கொடுத்து துரத்தி விட்டுருங்க. இதுதான் அதோட அர்த்தம். ரைட், நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? போன எபிசோடில் என்ன சொன்னேன், தன்னை பற்றி என்னை பற்றி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு வார்த்தை புலம்புதனாக அது அபாஸ்ட்ரோஃபியாக தான் இருக்கும். நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. எங்கே எஸ் வந்தாலும் அபாஸ்ட்ரோஃபி போடுங்கிறோம். இன்னைக்கு கொடுமை என்னன்னாக்கா, மேத்ஸ்னா அதுக்கும் ஒரு அபாஸ்ட்ரோஃபி போடுது குழந்தைங்க, ஃபிசிக்ஸ்னா அதுக்கும் ஒரு அபாஸ்ட்ரோஃபி போடுது. என்ன, ஏன், எப்படின்னு தெரிஞ்சுக்காம அதோட விளக்கம் தான் இங்கே. பாருங்க, பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இத்தனை இருக்கு, கமா, செமிகாலன், காலன், ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்கிளமேஷன் மார்க், குவெஸ்டன் மார்க், திஸ் அண்ட் தட். நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வெறும் அபாஸ்ட்ரோஃபி மட்டும்தான். வாட் இஸ் அண்ட் ஹவு டு யூஸ் அண்ட் அபாஸ்ட்ரோஃபி? சார், அபாஸ்ட்ரோஃபி இஸ் அ சூப்பர்ஸ்கிரைப்டு கமா, சப்ஸ்கிரைப்டு, சூப்பர்ஸ்கிரைப்டு, அண்டர்ஸ்கிரைப்டு, நிறைய இருக்கு. ஸ்கிரைப் என்றால் எழுதுதல், சூப்பர்ஸ்கிரைப்னா மேலே எழுதுது, அண்டர்ஸ்கிரைப்னா கீழே எழுதுது, அவ்வளோதான். ஸோ மேல் எழுந்தவாறு கொடுக்கப்பட்ட ஒரு கமா தான் அபாஸ்ட்ரோஃபி. அண்ட் ஜென்ரலி சஃபிக்ஸ் டு இண்டிகேட், எதுக்கு அது போடுறோம் அப்படின்னாக்கா, பசஷன், ஒருவருடைய உரிமையை குறிப்பதற்கு. அடுத்து ஒமிஷன், விடுபட்டதை குறிப்பதற்கு. பசஷன், குருஸ், புக், கேர்ள்ஸ், ஃபீலிங்ஸ், சொந்தம் அல்லது உரிமையை குறிக்க. அதாவது குருவின், குரு அபாஸ்ட்ரோஃபி எஸ், பெண்களின் எஸ் அபாஸ்ட்ரோஃபி. அடுத்து ஒமிஷன், கான் டூ, டின் ரைட், விடுபட்டதை குறிக்க. கான் டூ, கேன் நாட் டூ என்பதன் வார்த்தைகள் விடுபட்டிருக்கின்றன என்பதை குறிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அபாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பசிஷன், பசிஷன் என்றால் உரிமை, சொந்தம் என்று பல பொருள் உண்டு. இப்போ கரெக்டாக கவனிச்சுட்டு நான் கேட்கும் போது நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிடணும், சும்மா உட்காந்துலாம் பார்த்துட்டு கூட, சரியா? பாய், இது என்னது? சிங்குலர் நவுன், பையன். சரி, பாய்ஸ் ப்ளூரல் நவுன், பையன்கள். பாய் அபாஸ்ட்ரோஃபி எஸ் சிங்குலர் பொசஷன், பையனுடைய. பாய்ஸ் எஸ் அபாஸ்ட்ரோஃபி ப்ளூரல் பொசஷன், பெண்களுடைய, பையன்களுடைய. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு அடுத்து உங்கள்கிட்ட கை காமிப்பேன், நீங்கள் சொல்லணும் சிங்குலர் நவுனா ப்ளூரல் நவுனா, சிங்குலர் பொசஷனா ப்ளூரல் பொசஷனா, கண்டிப்பாக சொல்லணும். பாய் பையன், பாய்ஸ் பையன்கள். பாய்ஸ் வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் மாடல் கெட்ஸ் ஸ்டேட் அவார்ட். ஒரு பையனுடைய competition leaders may have a comfortable over boys high school, பையன்களுடைய school. Child singular noun, குழந்தை. Children plural noun, குழந்தைகள். Childs singular possession, குழந்தையின். Children's plural possession, குழந்தைகளின். எங்கேயும் அபாஸ்ட்ரோஃபி எஸ் தான் வந்திருக்கு, இங்கேயும் அபாஸ்ட்ரோஃபி எஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே சிங்குலர் பொசிஷனுக்கு அபாஸ்ட்ரோஃபி எஸ் வந்துச்சு, ப்ளூரல் பொசிஷனுக்கு எஸ்க்கு வந்திருக்கும் அபாஸ்ட்ரோஃபி வந்துச்சு. பட் இங்கே ரெண்டுக்குமே அபாஸ்ட்ரோஃபி போட்டு தான் எஸ் வந்திருக்கு. ஏன் அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது சைல்ட்ஸ்னால் குழந்தையின், சில்ட்ரன்ஸ் குழந்தைகளின். சரி, சைல்டு அதோட ப்ளூரல் சில்ட்ரன். How do you, how to develop your child's health? குழந்தையின் health. So singular possession. Children's books, குழந்தைகளின் புத்தகம்.
plural possession. Right, next, listen, man, singular noun, men, plural noun, ஆண்கள், man's singular possession, ஆணுடைய, men's plural possession, ஆண்களுடைய. சிலர் man's எல்லாம் போடுற, man'sங்கிற ஒரு இது கிடையாது, மனிதர்கள் என்பதற்கு men என்ற plural மட்டும்தான் உண்டு. ஓகே பாருங்க, stop crying, be a man, singular noun. Warning, men at work, men, plural noun. Man's singular possession, மனிதனுடைய. Men's plural possession, மனிதர்களுடைய. Woman, singular noun. Women, plural noun. இது என்னது உச்சரிப்பு? Women, சொல்லுங்க. Women, பெண்கள். Women's, பெண்ணுடைய. Women's, பெண்களுடைய. See, a woman, women, இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும். First Indian woman to get a membership in MCC. Woman. Modi meets women entrepreneurs. Women entrepreneurs, plural noun. Name a song with a woman's name in it. Singular. Singular possession. Women's rights are human rights. அப்போ இங்கே விமென்ஸுங்கிறது என்னது? எஸ், கம் ஆன், ப்ளூரல் பொசிஷன். ரைட், நெக்ஸ்ட், அப்போஸ்ட்ரஃபி. பிஃபோர் எஸும் போடுறீங்க, ஆஃப்டர் எஸும் போடுறீங்க, என்ன சார் குழப்புறீங்கன்னு கேட்குறீங்களே, அதுக்கு தான். பாய், அதோட ப்ளூரலுக்கு கூட ஒரு எஸ் ஏற்றினா போதும். ஆனால் மேன், இதோட ப்ளூரலுக்கு எஸ் ஏற்ற முடியாது, இது தனி வார்த்தை. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையின் கடைசியில் ஒரு எழுத்தை சேர்த்து கிராமரில் இன்னொரு பார்த்தா மாத்திரம் அதெல்லாம் இன்ஃப்ளெக்டட் வேர்ட்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். பட் இந்த மாதிரி மேன் சிங்குலருக்கு தனி வார்த்தை, ப்ளூரலுக்கு தனி வார்த்தை இருந்தால் அது வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ என்டிட்டி பாருங்கள், ஃபார் த வேர்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி, அதாவது பி இட் அ சிங்குலர், சிங்குலராக இருக்கலாம், ப்ளூரலாக இருக்கலாம், த பொசிஷன் அப்பாஸ்ட்ரஃபி இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்ட் பிஃபோர் எஸ். சிங்குலர் பொசிஷனாலும் சரி, ப்ளூரல் பொசிஷனாலும் சரி, எஸ்ஸுக்கு முன்னாடி தான் அப்போஸ்ட்ரோஃபி போடணும். இந்த மாதிரி இன்ஃப்ளெக்டட் வேர்டாக இருந்தால் சிங்குலருக்கு முன்னாடியும் ப்ளூரலுக்கு பின்னாடியும் போடணும். அவ்வளோதான் சாமி வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சிஎம், சிங்குலர் நவுன். சிஎம்ஸ், ப்ளூரல் நவுன். சிஎம், சிஎம்னுடைய. சிஎம்ஸ், சீஃப் மினிஸ்டருடைய, ப்ளூரல் பொசிஷன், சிங்குலர் பொசிஷன். ஓகே, அடுத்து பிஎம், சிங்குலர் நவுன் இல்லையா, பிரைம் மினிஸ்டர்ஸ், ப்ளூரல் நவுன். அடுத்து என்ன வரும் சொல்லுங்கள், என்ன வரும்? சிங்குலர் பொசிஷன் வரணும் இல்லையா, ஏன்னா சிங்குலர் நவுன் கொடுத்துட்டேன், ப்ளூரல் நவுன் கொடுத்துட்டேன். அடுத்து சிங்குலர் பொசிஷன், பிஎம்னுடைய. பிஎம்களுடைய பாருங்கள், ரெண்டு பேர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார மீட், அவங்களுடைய சந்திப்பு, அதனால தான் பிஎம் எஸ் போட்டு அந்த பக்கம் அப்போஸ்ட்ரோஃபி வந்திருக்கு. ஓகே, எம்எல்ஏ, சிங்குலர் நவுன். எம்எல்ஏஸ் வாட், ப்ளூரல் நவுன். எம்எல்ஏஸ், எம்எல்ஏ உடைய, சிங்குலர் பொசிஷன். எம்எல்ஏஸ் சப்போர்ட், எம்எல்ஏக்கள் உடைய, ப்ளூரல் பொசிஷன். அடுத்து டைரக்டர், சிங்குலர் நவுன். டைரக்டர்ஸ், ப்ளூரல் நவுன். Directors, singular possession. Directors, what? Plural possession. இது சொல்லுங்க சார், centers, அதுனா singular noun, plural noun, singular possession, இல்லை plural possession? சொல்லிட்டீங்களா? Singular possession, கரெக்டா? Good, அதுதான் spirit. இது என்ன சார், singular possession, plural possession? ஸ்டேட்ஸ் எஸ்ஸுக்கு அப்புறம் அந்த பக்கம் போட்டிருக்கான். ஸோ நிச்சயமாக ப்ளூரல் பொசிஷன் தான். டூரிஸ்ட், இது என்ன? எஸ், ப்ளூரல் பொசிஷன். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பிரதர், சிங்குலர் பொசிஷன். செவன் இயர்ஸ், இது பாருங்க, செவன் இயர்ஸுங்கிறது ப்ளூரல் நவுன். செவன் இயர்ஸ் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட்ங்கிறது ப்ளூரல் possession. Right, oh, next,
ஓ இந்த குழப்பம், நேம் தட் ஏன்ஸ் வித் எஸ் சார், எஸ்ல முடியுது சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது? நிலா பெயர், நிலாஸ் ஹவுஸ், நிலாவின் வீடு. என்ன பண்ணீங்க? ஒரு அஃபாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டீங்க, அது பொசிஷன் ஆகிடுச்சு. அடுத்து நிவாஸ், கடைசியில் எஸ் வருது. அஃபாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணுமா இல்லை எஸ் போட்டு அஃபாஸ்ட்ரோஃபி போடணுமா என்னங்கிற குழப்பம் வரும். ஒன்றும் இல்லை, எஸ் வந்தால் பக்கத்தில் ஒரு அஃபாஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டுருங்க. பெயர் சொல்ல வரும்போது நிவாஸ் ஹவுஸ், நிவாஸின் வீடு. ஸோ ஒரு பெயர் எஸ்எல் முடிந்தால் அதற்கு வெறுமனே அப்பாஸ்ட்ரோஃபி போட்டால் அது பொசஷன் ஆகிடுது. இதுதான் சார் ரூல். வாட் இஸ் திஸ்? ஜேம்ஸ் புக், ஜேம்ஸுடைய புத்தகம். கீட்ஸ் கிங்டம், கீட்ஸினுடைய கிங்டம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இது நவுன் பாருங்கள், காங்கிரஸ் இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கா. காங்கிரஸ் பேட் வீக் கண்டினியூஸ், காங்கிரஸுடைய பேட் வீக் என்று பொருள். ஸோ எஸ் வந்திருக்கு, அதனால் வெறுமனே அப்பாஸ்ட்ரோஃபி. அடுத்து பாருங்கள், சோரோஸ் ஃபவுண்டேஷன், இவர் பேர் தான் சோரோஸ், அங்கே என்ன போட்டிருக்காங்க? அப்பாஸ்ட்ரோஃபி எஸ்ஸுக்கு அந்த பக்கம் போட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப தெரிஞ்ச ஃபிகர் உங்களுக்கு, ஓபிஎஸ், அங்கே அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓபிஎஸ்னுடைய லாங்குவேஜ் என்று பொருள். பிஜேபிஸ், அடுத்து டைமண்ட்ஸ் ஆர் அ பிரின்சஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு இளவரசியின் சிறந்த தோழன் என்னென்ன டைமண்ட்ஸ் ஆனாமா, அதனால தான் பிரின்சஸ், பிரின்சஸ் இளவரசின் உடைய, அதுக்கு எஸ்க்கு பக்கத்தில் அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கேன். அப்பாஸ்ட்ரோஃபி ஆஃப் ஒமிஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன், ஒமிஷன் என்றால் விடுபடுதல், கன்ட்ராக்ஷன் என்றால் சுருக்குதல். அப்பாஸ்ட்ரோஃபி ஆஃப் ஒமிஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன், நான் இங்கே இடையில வார்த்தையில் எழுத்துக்களை விட்டுருக்கேன், அதனால அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கேன். Don't, do plus not, won't, what, will plus not. China has been, has, அங்க ஹாஸ்ங்கிறது தான் சார். இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்க, கவலையப்படாதீங்க, அடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அழகா தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. ஹாஸ் பீனா ஈசாங்கிறது. வி ஹாவ் ஹேட் இனஃப், போதும் போதுங்கிற அளவுக்கு நாங்கள் பட்டாச்சுப்பா அப்படிங்கும் போது வி ஹாவ் ஹேட் இனஃப் என்று அவங்க உபயோகப்படுத்திருக்காங்க. ஸோ ஹாவ்ங்கிறதோட ரெண்டு எழுத்து ஒமிட் பண்ணியிருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வி. அடுத்து இட் ஹாஸ் பீன், இட் ஹாஸ் பீன், இட் இஸ், இட் இஸ் என்பதன் சுருக்கம். இது வந்து பொசஷன், பேக் பேக்கர்ஸ். Now is the time for more reforms. All that is fit to be screened. All is not right with the country air. All the world is a classroom. பாருங்க என்ன போட்டிருக்காங்க, கே டக்கான்னு போட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா கர்நாடகா, ஒமிஷன். வாட், எஸ், அதான் தெலுங்கானா. இது நல்லா தெரிஞ்ச ஊர் பெங்களூரு. இது கிருஷ்ணகிரி, எஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு வார்த்தைக்கு இடம் இல்லைங்கும் போது நியூஸ் பேப்பர்லாம் கட் பண்ண ஒமிஷன் அப்படின்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் அப்பாஸ்ட்ரோஃபி போடக்கூடாது, அப்பாஸ்ட்ரோஃபி அதர் எக்ஸாம்பிள்ஸ், நெவர் யூஸ் அன் அப்பாஸ்ட்ரோஃபி வித் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், அதாவது ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், தேர்ஸ், ஆர்ஸ், யார்ஸ், ஹூஸ், இதெல்லாம் பொசசிவ் ப்ரொனவுன். இதுக்கு பக்கத்தில் நீங்கள் அப்பாஸ்ட்ரோஃபி போடாதீங்க, ஆனால் ஸ்கூல்லேயே யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு, யுவர்ஸ் ஒபீடியன் போட்டு அங்கே கமா போட கற்றுக் கொடுக்குறாங்க. பாவம், அது ஒரு சில ஆசிரியர்களே தெரியல, அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. யுவர்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக போட முடியாது. திஸ் புக் இஸ் ஹர்ஸ் நாட் யுவர்ஸ், இதுக்கு அப்பாஸ்ட்ரோஃபி போடக்கூடாது. அதே மாதிரி இட் இஸ் அப்படிங்கிறது வந்து, the only time an apostrophe is used for it is when it is a contraction for it is alladhu it has. na yerkena ungala paper la kamcha idha, it is alladhu it has vandha anga apostrophe varum, illa anaka varadhu. ipa na unga sandosham solla paren, nama mattum dhaan anuma thappu pandruma, ulathula vera yarum pannittu irukla, illa ulathula ella pannittu irukka, appo nama pannadhu thappu illaya sonna adala kedaiyad, purinjikonga, thavaru seiyadhinga. பாருங்க, மண்டேஸுக்கு போட்டிருக்கான், பிஎஸ்க்கு எஸ் வந்து அஃபாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கான், டியூஸ்டேஸுக்கு போட்டிருக்கான்,
Wednesday is போட்டிருக்கு. இது ராங். அப்பாஸ்ட்ரோஃபீஸ் ப்ளூரல் கொடுத்தா அங்கேயும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம மக்களுக்கு எங்கே வந்தாலும் எஸ் வந்தாலும் அப்பாஸ்ட்ரோஃபீ போடுங்கிறது மனசில் பதியப்பட்டது. இது பாருங்க, சில்ட்ரன்ஸ் கார்டன். சரியா தப்பா? சில்ட்ரன்ஸ் கார்டன் அவங்க கொடுத்துருக்கான் சார். சில்ட்ரன் குழந்தைங்கள் தானே, அது எஸ் வந்திருக்குல்ல, அப்போ அப்பாஸ்ட்ரோஃபீ ப்ளூரல் அப்பாஸ்ட்ரோஃபீ தான் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா தப்பு. சில்ட்ரன் என்பதே ஒரு ப்ளூரல் தான், அதுக்கு கூட ப்ளூரல் பண்ணுறதுக்கு எஸ் எல்லாம் வராது. ஸோ அப்பாஸ்ட்ரோஃபீ முன்னாடி வரணும். இதுதான் குழந்தைகளின் கார்டன். அடுத்து ஸ்பாஸ் அண்ட் பூல்ஸ். ப்ளூரல் நவுன், இதுவும் ப்ளூரல் நவுன், ஆனால் அவன் சிங்குலர் பொசஷன், சிங்குலர் பர்சனாக காமிச்சிருக்காங்க. இந்த அப்பாஸ்ட்ரோஃபி அந்த அப்பாஸ்ட்ரோஃபியும் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸ்பாஸ் அண்ட் பூல்ஸ் எங்கே போடணுமோ அங்கே போட மாட்டோம், எங்கே போடக்கூடாதோ அங்கெல்லாம் போடுவோம். இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. லெட்ஸ் எண்ட் அப்பாஸ்ட்ரோஃபி அப்யூசஸ். ஸோ எங்கே அப்பாஸ்ட்ரோஃபி வரணும்? இங்கே அப்பாஸ்ட்ரோஃபி வர முடியாது. பாருங்கள் சீடிஸ் அப்பாஸ்ட்ரோஃபி வராது இல்லையா? வருமா? வராது தானே? எஸ். அந்தம்மா காமிக்குது இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க டான்ஸ். சிடிஸ் அண்ட் டிவிடிஸ்னா இருக்கணும். ப்ளூரல் தான் காமிக்கணுமே தவிர பொசிஷன் காமிக்கூடாது. பாருங்க, சீட் பெல்ஸ் மஸ்ட் பி வார்ன், டோர்ஸ் மஸ்ட் பி ஷட். இட்ஸ் அ லா. ஓபன் சண்டேஸ் இல்லையா? அப்பாஸ்ட்ரோஃபி வரக்கூடாது இல்லை. மக்கள் கொடுமை பாருங்க, அதான் சொல்றேன், எங்க எஸ் வந்தாலும் போட்டு தள்ளு, அடிச்சு தள்ளிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஈவ் இங்கேயும் ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு விட்டுருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது ரெண்டும் தப்பு, இதுதான் சரி இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை நான் பேசுறது தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல பாஸ் பண்ணி விட்டுருங்க, என்னன்னு சொல்லி கண்டுக்கலாம். பேபி இட்ஸ் கோல் அவுட் சைட். பேபி இட் இஸ் கோல்ட் அவுட் சைட். டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படலாம், நாங்கள் மட்டும்தான் பட்டமில்லை. ஸ்கூல்லேயே நிறைய ஸ்கூலில் போர்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரியா. ஸோ யூ கேன் பி ஹாப்பி. நம்மளை மாதிரி நிறைய தப்பு பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி. டியர் பேரண்ட்ஸ் டோன்ட் ஃபர்கெட் த குக்கீஸ். நான் தப்பு சரின்னு சொல்லணும் அவசியமே இல்லை, ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே தப்பாக சரியான்னு பார்த்துக்கலாம். நான் பேசும்போதா தவறு இருந்தால் கூட திருத்துங்க. நோட்டீஸ் டியர் பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் யுவர் சைல்டு த இங்கே ஜி அந்த எழுத்து விழுந்துருச்சு. கேட்ஸ் ஆர் to be closed at all times. எங்க எங்க ஏசோ அடிச்சு தள்ளி இருக்காயா இல்லையா? இங்கெல்லாம் வரவே கூடாது. இது நம்ம லோக்கல் அடி, அதெல்லாம் ஃபாரின் அடி, இது நம்ம லோக்கல். பாருங்க யூஜி டீச்சர்ஸ் என்ன அர்த்தம்? யூஜி டீச்சருடைய என்று பொருள் இல்லையா? வரக்கூடாது இல்ல. டிஜிடிஸ் பிஜிடிஸ் இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எடுத்தா தான் அவங்க ப்ளூரல் நவுன் வரும். அதை விட்டு அவங்க சிங்குலர் பொசிஷன் பண்ணியிருக்காங்க, இதை எடுத்தால் தான் ப்ளூரல் பொசிஷன். பிஜி டீச்சர்ஸ் வாண்டட் என்று பொருள். இது தெரியல. ஓகே ரைட்டோ. ஐ ஃபீல் சோ டயர்ட். கேன் ஹேவ் சம் டீ? நோ அப்ஜெக்ஷன், நோ அப்ஜெக்ஷன். ரைட்டோ, உங்களுக்கு டீ வேணுமா? ஸோ பெட்டர் யூ சப்ஸ்கிரைப், பெட்டர் யூ சப்ஸ்கிரைப் டீ. போத் ஆஃப் அஸ் வில் ஹாவ் டீ. Right? Okay. Thank you for developing yourself. Englishly, yes. Sundar Raj. Here we go. That's the next episode. Oh, the next episode. What did I say? Next episode. Wow. Let us pronounce properly. Sadhanama dinandinam. நம்ம டே டு டே லைஃப்பில் ஏகப்பட்ட வார்த்தைகளை பிழையாக உச்சரித்து கொண்டு இருக்கோம். அதை எப்படி சரியாக உச்சரிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த எபிசோட்லேருந்து ஆரம்பிக்க போது ஒரு 4-5 எபிசோடு இதாகும். ஸோ வெயிட் டில் தென். சைனிங் ஆஃப். பாய் பாய்.